Hello guys, good morning. அதாவது இந்த வீடியோ பிளாக் வந்து இப்போ எதுக்காக பண்ணேன்னா இதனோட ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வீடியோ பிளாக். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு 3 days ப்ரிப்பேர் பண்ணோம். டிசம்பர் 7, 8 அண்ட் 9, ஓகே, அண்ட் 10. ஓகே, இட்ஸ் லைக் 2 days ட்ரிப். 1 day தான் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அந்த 3 days அந்த ட்ரிப் வந்து நாங்கள் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணி அங்கே பண்ணுறது, அதுக்கப்புறம் இங்கே வர்றது எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் ஒரு 20 minutes ஒரு வீடியோ பிளாக்ல நான் கொண்டு வரேன் பண்ணுறேன், சரிங்களா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. நான் காலையில் 6 மணிக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். மார்னிங் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ தட் அன்றைக்கி நைட்டே போய் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி இங்கே வந்து நைட் ஸ்டே பண்ணுறேன். அடுத்த நாள் வந்து நாங்கள் எல்லாமே ஊர் போகிறோம். எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்க. விஆர் ஆல் ஃபிசியோதெரபிஸ்ட். நாங்கள் 4 பேருமே காலேஜ்லேருந்தே பிளான் பண்ணது, வயசு 30 ஆனதுக்கப்புறம் தாங்க நடக்குது, சரிங்களா? சரி, பார்ப்போம். எல்லாம் கிளம்புறோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் படிச்சுட்டு போகிறது. ஜோஸ், ஹாய். ஆல்பின், ஆல்பின், விஜய், ஜோஸ். ஓகே, சீ யூ, ஐ வில் கீப் யூ போஸ்டட். இப்போது கோயில்பட்டியில் வந்து கொஞ்சம் தண்ணிக்காக, ஏன்னா நம்ம ட்ராவல் எப்போவுமே கொஞ்சம் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும், அதுக்காக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் என்னோடய வண்டி 150ங்கிறதுனால கொஞ்சம் இன்ஜின் கூலிங்காகவும் அதுவும் சேர்த்து அவங்கெல்லாம் பிரேக் போயிட்டு வராங்க. பிரேக் திருமங்கலம் பக்கத்தில் ஒரு டோல் இருக்கும், அந்த டோலில் ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் ஒரு சின்ன பிரேக்குக்கு. அப்புறம் இவர் வேறு கொஞ்சம் சயாட்டிக்கா மாதிரி ஆகிட்டு, அதனால் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆகணும். இப்போ திருமங்கலம் அந்த டோல்கேட் முன்னாடி உள்ள ரெஸ்ட் ஸ்டாப்பில் தான் இருக்கும். எல்லோரும் ஒரு ஜூஸ், வாட்டர் மெலன் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், ஏன்னா ஹைட்ரேட்டடாக இருக்கணும் உள்ள ட்ராவலில். அதனால தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஜூஸ் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பெரம்பலூர் தாண்டி இன்னும் விழுப்புரமுக்கு ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ். ஃபஸ்ட் டைம் என்னோடய லாங் ட்ராவல் இது. அவங்களாம் இதுக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக பிரேக் எல்லாமே போகணுங்கிறது தான் பிளான். நான் நிற்க வச்சிட்டேன், சில பார்ட்ஸ் ஆஃப் மை பாடியெல்லாம் ஃபீல் பண்ண முடியல, ஆனால் என்ஜாயபுளாக தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால தான் அந்த பிரேக். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்ததை பற்றி.
Finally, we arrived at the entrance of Pondicherry state. This side is Tamil Nadu, this side is Pondicherry. We arrived. Next stop, our hotel. Good morning, guys. This is day 2 actually. Late night, vandittu padutha nalla thoongittu ரூம் வந்து டி இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல புக் பண்ணிருக்கோம். நல்லா சீப்பாக தான் இருக்குது. ஐ திங்க் நாலு பேருக்கு 3800 ஸோ நாலு பேருக்கு 2 nights 3800 ரூமும் நல்லா தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா பெட்ரூம் கொடுத்தாங்க. ஒரு வாழ்க்கை கூட ஸோ பாண்டிச்சேரியில் அதுவும் சென்டரில் பின்னாடி தான் பஸ் ஸ்டாண்ட். இது வந்து ரைட் சென்டரில் இருக்குது. ஸோ ஒரு அடல்ட்ஸாக நாலு பேர் வரும்போது இந்த டி இன் வந்து உண்மையிலே சஜஸ்ட் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. புக்கிங் டாட் காம்லேயும் 6.9 ரேட்டிங் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டே பண்ணலாம். அப்புறம் இன்னைக்கு எங்களுடைய பிளான் என்னென்னா அரோவில் போகலான்ட்டு இருக்கோம். ஏன்னா பாண்டிச்சேரியில் அது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க, வந்தாலே அங்கெல்லாம் எப்படியா போயிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு. அரோவில் போகிறோம், அதுக்கப்புறம் பேரடைஸ் பீச் போகலான்ட்டு இருக்கிறோம், அதுக்கப்புறம் ராக்கி பீச்சில் சும்மா ஒரு வாக்கு, அப்புறம் இங்கே கார்டன்ஸ் இருக்குது, பார்க்ஸ் இருக்குது, மியூசியம் இருக்குது, இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் நிறைய இருக்குது. ஸோ இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் போகலான்ட்டு இருக்கோம் மேக்ஸிமம். ஸோ அடுத்த இப்போ பார்த்தீங்கன்னா அரோவில் வந்திருக்கிறோம். மத்தி மந்திர்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு அது ஐகானிக் பிளேஸ் மாதிரின்னு சொல்கிறாங்க. அதை தான் போய் பார்க்க போகிறோம். பார்க்கிங் விட்டுட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம். உள்ளே அப்படியே போயிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பட்ஜெட்டான டூர் தான். எங்களோட மொத்த எக்ஸ்பென்சஸே வந்து 13,000 அவ்வளோதான் வரும். ஆனால் இன்னும் நாங்கள் பட்ஜெட் வந்து முடிக்கலை, இன்றைக்கி நைட்டு முடிக்கும் போது தான் தெரியும். ஸோ பட்ஜெட் டூருன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும் சரிங்களா. அதனால் நீங்கள் அதை பற்றி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பட்ஜெட்டு நாங்கள் தங்குறது எவ்வளோ ஆச்சு எல்லாமே ஓகே. ஸோ நோட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மெடிடேட்லாம் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு இதெல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ வந்து மேடம் பார்த்தீங்கன்னா A2Z அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஆக்சசரிஸ் இங்கே வந்து பாண்டிச்சேரியில் எந்த மொபைல் ஆக்சசரிஸாக இருந்தாலும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரிஜினலாக நல்லா கிடைக்கும், நல்ல கவர்ஸ். அதனால் இங்கே வந்து பசங்களாம் கொஞ்சம் வெட்டி செலவு பண்ணியிருக்கோம். அடுத்தல இப்போது மதிய சாப்பாடுக்கு பாபிக்யூ நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து புக் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அங்கே போய் இனிமேல் லஞ்ச் அங்கே தான் சாப்பிட்டுட்டு அடுத்தல போட் ஹவுஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம். பஃபெட் தான் பிளான் பண்ணியிருக்கோம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அங்கே பாபிக்யூ நேஷன் போகலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும். நாங்கள் ஆக்சுவலி இல்லை பாபிக்யூ நேஷன் this place like we have both buffet and a la carte. It's like a bit famous here what I heard. It costs like 650 per head at weekdays, I mean weekends, and 580 at weekdays. Okay, what they do is they keep coal at the center of the table. See the table, they keep coal at the center of the table and they barbecue it inside, and they bring whatever we ask like chicken, we get chicken, fish, prawn, and also vegetable items like mushroom, paneer, corn and all that. And they also give other stuff like crispy prawns, and they have all the toppings here and to soak them and eat. And they give all the stuff to pull and eat. It's really nice. And I think my friends are really enjoying it. And to have one lunch like this in a budget trip is like really good. We can enjoy. Okay, I'll keep you posted after lunch. Guys, now we are in boat house. We just now arrived here.
You can see there will be many boats. There's also a boathouse, like you can stay there. I think per night it's somewhere like around more than 10k. I don't know exactly about that cost. But there are some boats here. What they do is we get into the boat, they take us through the backwater, and they go to an like island like paradise beach area where we can swim freely in the beach. Because in Pondicherry the beach is like too rocky, you cannot get the beach experience and all that. If you want that beach experience, you can come to boat house, okay? After we get into the boat. We are going to the Navi and the boat. It's like very good. It costs 300 actually. We are going to the island over there. Restaurant come bar. Okay, we get all the like liquors and also food is also available here. In our budget, actually, if you are looking forward for a budget trip, this is not good for you. This is like around, like for this alone it will cost like 10,000. This guy is sponsoring my best friend. Okay. If you want like a royal, like one time you want to spend and just feel the Pondicherry, you can see the beach over there. It's like a beach view here. We got a seat here. For this, like you have to come in advance and you have to make a reservation. Otherwise, you won't be able to get this kind of thing. You will get it like somewhat inside. You won't be able to see this beach and all this. And I'm saying as much as I can now because after some time I won't be in this condition to stay. I think I'll keep you posted. Okay. Ira ni free apode. அய்யோ பா வந்து சேதாச்சு திருநெல்வேலியில் நண்பனுடைய வீட்டில் எப்படி நண்பன் எல்லாம் உள்ள வாங்கப்பா எல்லாம் உள்ள வாங்கப்பா கேமரா தெரியாது சரி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது